கொசுக்கள் ஒரு சிலரை மட்டும் அதிகமாக கடிக்கும், ஒரு சிலரை கடிக்கவே கடிக்காது. அது ஏன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம உடம்புல மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். அது பல கேஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதா நம்ம பாடி ஆர்டர்னு சொல்கிறோம். அப்படி இந்த பாடி ஆர்டர் ஒரு சிலருக்கு அதிகமாக சுரக்கிறது தான் இந்த மஸ்கிட்டோவை அட்ராக்ட் பண்ணி கடிக்க வைக்கிது. மற்றவங்களுக்கு இது கம்மியாகவே சுரக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப். பிளட் குரூப் வந்து ஓ குரூப்பை சார்ந்தவங்களை அதிகமாக கடிக்கும் ஏ பி குரூப்பை விட. மூணாவது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. நம்ம உடம்புல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும் போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஹீட்டும் ஸ்வெட்டும் ரிலீஸ் ஆகும்போது இந்த மஸ்கிட்டோ அட்ராக்ட் ஆகி கடிக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டில் லாக்டிக் ஆசிட் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். அது இந்த மஸ்கிட்டோவில் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். அதனால் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பீர் கன்சம்ஷன் பண்ணுறவங்கள அதிகமாக கடிக்கும். அதாவது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்கள அதிகமாக கடிக்கும் கன்சியூம் பண்ணாதவங்கள விட. ஆறாவது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன். ப்ரெக்னென்ட் உமன் ஹை பாடி டெம்பரேச்சர் இருக்கும். அவங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எக்ஸைல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களை அதிகமாக கடிக்கும். ஏழாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸை அதிகமாக கடிக்கும்னு ரிசர்ச் சொல்லுது.